Hi friends, welcome back to Nagarkoil Special Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாகர்கோயில் ஸ்டைல் ஆப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆப்பம் பண்றதுக்காக முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்துல 2 கிளாஸ் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கிறேன். टेबल स्पून उलुंद परप्पु सेर्त्तुक्कलाम் 2 ग्लास अरिसिக்கு 2 टेबल स्पून उलुंद परप्पु सेर्त्तु नल्ला वाश पण्णिट्टु ऊर वच्चुक्कलाम் अरिसियை नल्ला वाश पण्णियाच्चु इप्पो तण्णि सेर्त्तु ऊर वच्चुक्कलाम் 6ல இருந்து 8 மணி நேரம் ஊறட்டும் 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம், இல்லனா பழைய சாதம் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 சின்ன வாழைப்பழத்தை கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இது இப்போ தண்ணி சேர்த்து நல்ல மை மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். நல்ல அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். மாவை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இப்போ இதல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டோம்னா ஆப்பம் நல்லா இருக்கும், இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். ஆப்பத்துக்கு மாவு ரொம்ப தண்ணியா தான் இருக்கணும். இப்போ இத மூடி வெச்சுக்கலாம். மாவு நல்லா புளிக்கட்டும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆப்பம் ஊத்திக்கலாம். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணோம்னா மாவு நல்லா புளிச்சு ஆப்பம் ஊத்துறதுக்கு கரெக்ட்டா இருக்கு. தண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கணும். இந்த ஆப்பமாவுல நம்ம பேக்கிங் சோடா ஈஸ்ட் எதுவுமே சேர்க்கல. அதனால குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்தியானது கூட. இப்போ இந்த பதத்துல மாவு இருந்துச்சுனா போதும். ஆப்பம் சுடுறதுக்காக ஆப்ப சட்டியை சூடு பண்ணிக்கலாம். சட்டி நல்லா சூடாகட்டும். சூடானதும் ஒரு கரண்டி மாவு ஊத்திக்கலாம். ஊத்திட்டு உடனே அதை ரொட்டேட் பண்ணி வச்சறணும். இந்த மாதிரி உங்களால எவ்வளவு ரொட்டேட் பண்ண முடியுமோ அவ்வளவு ரொட்டேட் பண்ணனும். ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி தொள தொளையா வரணும். அப்பதான் அது கரெகட்டான பக்குவம். இல்லனா ஆப்ப சட்டி கரெக்ட்டா சூடாகல. இப்போ மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க ஆப்பம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. சைடு கொஞ்சம் பிரவுனிஷ் கலரா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆப்பத்தை திருப்பி போடக்கூடாது, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஆப்பத்துக்கு சிக்கன் குழம்பு, முட்டை குழம்பு, தக்காளி கிரேவி எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரியே எல்லா ஆப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் சூப்பரான நாகர்கோயில் ஸ்டைல் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு.